வணக்கம், நான் வந்து குணா பேசுகிறேன், பாட்டி வைத்தியம் குணா. 48 வகையான மூலிகை ரசம், இந்த 48 வகையான மூலிகைகளை கொண்டு வந்து இந்த ரசப்பொடி தயாரிக்கப்பட்டிருக்குது. இந்த மூலிகை ரசம் சூப் இதுனா எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னா, ரொம்ப பேருக்கு இதை சாப்பிட்டு பார்த்து நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க, இன்னும் மேலும் பல நன்மைகளை அடையணும் தான் இதை வந்து வாய்ஸ் ஆஃப் பண்ணுறேன். என்ன விஷயம்னாக்கா, இது வந்து நிறைய புரத வச்சவங்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்த முடியுமா, தாராளமாக பயன்படுத்தலாம். அந்த காலத்தில் சூப்புங்கெலாம் வச்சு சாப்பிட்டாங்க இல்லையா, கோழி சூப்பு, அந்த மாதிரி சூப்பு வகைகள், சைவம் அசைவம் அந்த மாதிரி சூப்புக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம். ஏன் அப்படின்னா, அந்த நிறைய நரம்பு பிரச்சனைகள், கிரேம் ஆகுது, கால் கிரேம் ஆகுது, கால் மறுத்து போகிறது, கால் எரிச்சலாக இருக்குது, இந்த இனிப்பு நீர் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் பொதுவாக அந்த அடிப்பாதம் எரிச்சலாக இருக்கும், கால் குடைச்சலாக இருக்கும். இது ஒரு உணவு, இது வந்து எதுவும் சைட் எஃபெக்ட் இருக்குமா அப்படின்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ரசமாகவும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், சூப்பாகவும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சுலபம் தான். தக்காளி ரசம் எப்படி வைக்கிறோம் அதே மாதிரி தான், புளி ஊற்றக்கூடாது. ஏன் புளி ஊற்றக்கூடாது அப்படின்னா, இவ்வளோ கருவணை கொண்டு இருக்கக்கூடிய இந்த மூலிகைகளில் புளி ஊற்றினோடனே அதோடய தன்மையெல்லாம் குறைஞ்சி போகிறோம். அதனால தான் வந்து தக்காளி பழம் பயன்படுத்தி ரசம் வைங்க, ஆரோக்கியமாக இருக்கணும் சொல்லுவாங்க. கிரேட் டேஸ்ட் ஹெல்த்தி லைஃப், அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னா நமக்கு சுவையும் வேணும், ஆரோக்கியமும் வேணும். அது மாதிரி ஒரு அடிப்படையில் தான் இந்த மூலிகை ரசம் வந்து விளைகிறோம். 48 வகையான அந்த மூலிகை ரசம் எங்கேயுமே கடைங்களில் எங்கேயும் கிடைக்காது, பாட்டி வைத்தியத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம போஸ்ட் மூலிமா இதை அனுப்பிவிடுவோம். காரணம் என்னென்னா, ரொம்ப சுலபமான ஈஸியாக இப்போ உள்ள காலகட்டங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு எதுவும் வேணும்னா வந்து என்ன தொடர்பு கொள்ளலாம், தொடர்பு கொண்டு இந்த பொருள் வந்து நேராக உங்கள் டோர் டு டோர் அதை வீட்டுக்கே அனுப்பிடுவோம். நிறைய மூலிகைகள் நம்ம வந்து சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறோம், நிறைய குழப்பத்தில் இருக்கிறோம். இந்த மூலிகை சாப்பிட்டா இன்னும் பண்ணி இருக்க நல்லதா, அது சாப்பிட்டா நல்லதா, இது சாப்பிட்டா நல்லதானா, இந்த மூலிகையோடைய இன்னொரு பகுதி நான் சொல்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பவுடரு நீங்கள் வந்து போட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்ச பிறகு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அப்படியே நிறமாக மாறும், அதை கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றி வேணால் 1 நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம். குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த யூரினில் இருக்கக்கூடிய அந்த அசிட்டிக் தன்மைகள்லாம் வந்து வெளியாகும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா, உங்களுடைய ரத்தம் திக்காக இருக்கிற ரத்தம் வந்து தண்ணியாகக்கூடிய வாய்ப்பும் இதுக்கு அதிகமாக உண்டு. இவ்வளோ மூலிகைகள் நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நம் உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அந்த காலத்தில் நம்ம இந்த மாதிரி ஆடி மாதத்துலலாம் பார்த்திங்கனாக்கா, கோயிலெலாம் கூழு காய்ச்சி ஊற்றுவாங்க, அப்புறம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க, அதில் மூலிகைகள்லாம் போடுவாங்க, வேப்பலை போடுவாங்க, இன்னும் பல மூலிகைகளை போடுவாங்க. அப்புறம் நாளடியில் அதெல்லாம் போக 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 அந்த தன்மையும் குறைஞ்சி போச்சு, சின்னோண்டு மண்பானையில் கொண்டு வந்து கஞ்சி ஊற்றி ஊற்றிட்டுருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி கஞ்சி குடிக்கிறதுனாக்கு அதுக்குன்னு ஒரு கியூ இருக்க தான் செய்யுது. காரணம் என்னன்னா, அந்த மூலிகை கஞ்சி குடித்தோடனே அப்படியே கப்புன்னு நல்லா வெறுத்து விறுவித்து ஓடும். காரணம் என்ன, நம்ம உடம்பு வந்து சரியாக வேர்க்கிறதில்ல, வேர்க்காததுனால நிறைய அசிட்டிக் ஃபுட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் வந்து அசிட்டிக்னால் புளிப்புத்தன்மையும் உப்புத்தன்மையும் அதிகமாகி நம்மளோட ரத்தம் வந்து அப்படியே திக்காக போச்சு, அதாவது உறைஞ்சி போச்சு. உறைஞ்சி போனதுனால தான் அந்த கால் மறுத்து போகிறது, கிரேம் ஆகிறது, குடைச்சல் ஆகிறது, எரிச்சல் ஆகிறது, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய நடக்குது. மேலும் விவரத்துக்கு எனக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த ரசப்பொடி, இந்த மூலிகை ரசம், 48 வகையான மூலிகை ரசம் சூப் ரசத்தை பயன்படுத்தி எல்லோரும் சாப்பிட்லாம். சோறு கஞ்சி வச்சு சாப்பிட்லாம், சூப் வச்சு சாப்பிட்லாம், ஏன் தனியாக கொதிக்க வச்சு குடிக்கலாம். இது குடி